அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் அக்டோபர் 29 நாளுடைய சிறப்புகள்ங்க. இந்த அக்டோபர் 29 என்ன அப்படின்னா, மிகச்சிறந்த தமிழ் கவிஞரும் மிகச்சிறந்த திரைப்பட பாடலாசிரியருமான கவிஞர் வாலி அவர்களுடைய பிறந்த தினம். 1931 அக்டோபர் 29 நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது. இவருடைய இயற்பெயர் ரங்கராஜன் என்பது அனைவரும் அறிந்ததே. இவருக்கு எப்படி வாலி என்ற பெயர் வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இவருடைய அப்போ வந்து மாலி அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த ஒரு ஓவியராக இருந்தாருங்க. இவர் எப்படி எழுத்தில் ஒரு மிகச்சிறந்த காதல் இவருக்கு இருந்ததோ, அதே போல் ஓவியம் வரைவதிலும் மிகச்சிறந்த ஆர்வம் கொண்டவர் வாலி அவர்கள்ங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய பள்ளி தோழர் பாபு அவர் தான், நீ மாலியை போல வர வேண்டும் என்பதற்காக உனக்கு நான் வாலின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வாலின்ற பெயரை வந்து வைக்கிறாரு. அப்போ அவருடைய தமிழ் ஆசிரியர் வந்து அவர் வகுப்பறையில் வந்து, என்ன உனக்கு வாலின்னு பேர் சொல்கிறாங்க, உனக்கு வாலே இல்லையே, உனக்கு என்ன வாலி அப்படின்னு சொல்லி அவர் கிண்டலாக சொல்லும்போது அந்த கிளாஸ் ரூமே எல்லாம் நக்கலாக சிரித்தாங்களாங்க. அடுத்த நாள் வந்து அவர் வந்து ஒரு வரிகள் வந்து எழுதிட்டு கொண்டு தமிழாசிரியர்கிட்ட கொடுத்தாராம். வால் இல்லை என்பதால் வாலியாக கூடாதா, கால் இல்லை என்பதுதான் கடிகாரம்தான் ஓடாதா அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதி கொடுத்தாராங்க. அதை பார்த்த தமிழாசிரியர் வந்து மிகவும் அசந்து போனாராம். அதிலிருந்தே அவருக்கு தமிழ் ஆர்வம் வந்து மிகச்சிறப்பாக வளர்ந்ததுங்க. இவருடைய முதல் பாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, திரைப்படத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுக்காக சிரிக்கின்றாள் இன்று சிரிக்கின்றாள் அந்த பாட்டு தாங்க. ஆனால் இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அவர் திரைப்படத்துறைக்கு உள்ளே வந்து நம்ம எப்படியாவது வந்துடணும் அப்படின்னு சொல்லி வரும்போது பல கட்ட சோதனைகளை வந்து அவர் மேற்கொண்டாருங்க. அதனால் நமக்கு இது வேணவே வேணாம், நம்ம திருப்பி திருச்சி ஸ்ரீரங்கத்துக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது தான் மயக்கமா கலக்கமா அப்படிங்கிற அந்த கண்ணதாசனுடைய வரிகள் அவரை மாற்றி மீண்டும் அவருக்கு சென்னைக்கு வரவழைத்தது என்று அவரே ஒரு பேட்டியில் வந்து குறிப்பிட்டிருக்கிறாருங்க. அந்த சிரிக்கின்றாள் இன்று சிரிக்கின்றாள் அப்படிங்கிற பாட்டு வந்து பார்த்திங்கன்னா, அண்ணா அவர்கள் அதை கேட்டுட்டு மிகச்சிறப்பாக இது இருக்குது, இதை அப்படியே பயன்படுத்திக்கிங்கன்னு சொன்னாங்களாங்க. ஆனால் இந்த பாட்டோடைய பாடல் காட்சியை படமாக்கும் போது நிறைய வந்து இயற்கை பேரிடர்கள் மாதிரி என்ன பண்ணாங்க அப்படின்னா, நிறைய சுச்சுவேஷனில் அந்த படமாக்க முடியாத சூழ்நிலை, அந்த பாடல் காட்சியை வந்து படமாக்க முடியாத சூழ்நிலையை வந்து ஏற்பட்டதாங்க. இதை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த படத்தோடய டைரக்டர் வந்து இந்த புதுசாக எழுதின இந்த வாலி தான் வந்து, இதனால தான் இவர் ராசி இல்லாதவன், இந்த இவர் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு மருதகாசியை கூப்பிட்டு திருப்பி நம்ம பாட்டு எழுத சொல்லலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்களாம். அப்போ மருதகாசி அவர்கள் வந்து வாலி அவர்கள் எழுதின பாட்டை படித்து பார்த்துட்டு மிகச்சிறப்பாக இந்த பையன் எழுதியிருக்கான், இந்த பாட்டையே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராங்க. அப்போ அந்த கம்போசிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் உள்ளே வந்து இந்த பாட்டை கேட்குறாரு. அப்போ தான் எம்ஜிஆர் அவர்களுக்கு அவர் அறிமுகமாகிறாருங்க. அப்போ தான் அதன் பிறகு வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு பல வெற்றி பாடல்களை வந்து வாலி அவர்கள் கொடுத்தார். சிவாஜி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய நட்பு ஏற்பட்டது பிறகு 80க்கும் மேற்பட்ட பாடல்களை வந்து சிவாஜி அவர்களுக்காக அவர் எழுதியிருக்கிறார். அப்படி வந்து அன்பு கரங்கள்ங்கிற படத்துக்கு வந்து அவர் எழுதின அந்த ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் அப்படிங்கிற அந்த பாட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒன்னா இருக்க கத்துக்கணும் அப்படிங்கிற அந்த பாட்டை வந்து இது பண்ண உடனே இந்த பாட்டு எப்போ ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அவர்கள் வந்து வாலிட்ட கேட்குறாங்களாம். உன்னுடைய அன்பு கரங்கள் படத்தோடைய பாட்டு படம் எப்போ ரிலீஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வாலி அவர்கள் சொன்னாராம், என்று எப்போதுமே உங்கள் அன்பு கரங்களிலிருந்து எனக்கு ரிலீஸ் கிடையாது என்று வந்து வாலி அவர்கள் வந்து சொன்னாராங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சமயத்தில் வந்து நம்முடைய எம்எஸ்வி அவர்கள் வந்து என்னைய மெய்சிலிருக்க வைக்கும் போல் அசந்து போகிற மாதிரி ஒரு பல்லவியை யார் சொல்கிறீங்களோ அந்த வந்து நான் உடனே என்னுடைய மோதிரத்தையும் என்னுடைய கை கடிகாரகத்தையும் நான் பரிசாக தரேன் அப்படின்னு சொல்லி எம்எஸ்வி அவர்கள் சொன்னாராங்க. அப்போ வாலி அவர்கள் உடனே அவர் சொன்ன அந்த பல்லவி தான், காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன், அதை கேட்டு வாங்கி போனால் அந்த கன்னி என்னவானால் அப்படின்னு சொல்லி எழுத உடனே மிகவும் எம்எஸ்வி அவர்கள் அசந்து போனாராங்க. அதை அப்படியே வந்து படத்திலும் வந்து பயன்படுத்தினாங்க. இப்படி மிகப்பெரிய திரைப்பட பாடலாசிரியராக விளங்கிய நம்முடைய வாலி அவர்களுடைய பாண்டவர் பூமி கிருஷ்ணா விஜயம் அப்படிங்கிற கவிதை தொகுப்பு நூல்கள் மிகவும் புகழ்பெற்றது. இவருக்கு பத்மஸ்ரீ விருது, அதே மாதிரி வந்து 5 முறை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேட் திரைப்பட மிகச்சிறந்த திரைப்பட பாடலாசிரியருக்கான விருதையும் வந்து அவர் பெற்றிருக்கிறார். அதே பாரத விலாஸ் படத்தில் வந்த இந்திய நாடு என் வீடு படத்துக்கு தேசிய விருதை வந்து இவர் வாங்க மறுத்துவிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க. இப்படி மிகச்சிறந்த கவிஞராக விளங்கிய வாலி அவர்களுடைய பிறந்த தினம் இந்த அக்டோபர் 29 நாள். மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.